குடியரசு தலைவர் தேர்தல் வேட்பாளர் குறித்து அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்கான குழுவை பிஜேபி அறிவித்துள்ளது தற்போது குடியரசுத் தலைவராக உள்ள ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுதினம் தொடங்குகிறது இதையொட்டி வேட்பாளரை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன இந்நிலையில் பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் அருண் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு கட்சி தலைமை அதிகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவர்கள் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் மற்றும் சுயேச்சை உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்துவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி இருவரும் விரைவில் ஆலோசனையை தொடங்குவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன